இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா? அப்போது முதலில் இதை கட்டாயமாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகம் முழுவதும் இதுவரை 2,24,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் புது ரேஷன் கார்டுக்கும் பலரும் விண்ணப்பிக்கும் வருகிறார்கள். தற்போது புதிய ரேஷன் கார்டு பெற வேண்டும் என்றால் பழைய ரேஷன் கார்டில் உள்ள பெயரை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். அதன் பிறகு தனியாக வசிக்கிறவர்கள் என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்து புதிய ரேஷன் கார்டை பெறலாம். ஆதார் கார்டு, கரண்ட் பில் மற்றும் சிலிண்டர் பெறும் ரசீது போன்றவை இதற்கு தேவை. மேலும் குழந்தைகளுடைய பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும் என்றால் கட்டாயம் ஆதார் கார்டு தேவைப்படும். முதலில் பிறப்பு சான்றிதழ் மட்டுமே போதுமானதாக இருந்தது. தற்போது ஆதாரும் அவசியமாகிவிட்டது. ரேஷன் கார்டு பெற நிபந்தனைகள்: ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் விண்ணப்பித்தால் விண்ணப்பித்து 30 நாட்களுக்குள் கிடைத்துவிடும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.